எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு பத்மநாபன். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அதனால நீங்க என்ன கதை சொல்லி பத்மநாபன் கூட கூப்பிடலாம், சரியா? கதை 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 தூங்க வைக்கிற கதை, சிலர விழிக்க வைக்கிற கதை. தூங்க வைக்கிற கதை, சிலர விழிக்க வைக்கிற கதை. கதை 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 கதைக்குள்ள போலாம். அன்னைக்கு சாயங்காலம் மணி 5 இருக்கும். அந்த மணிக்குள்ள இருந்து டாங் டாங் டாங்னு சத்தம் கேட்டுச்சு. அதை பார்த்தோன்னே எல்லா புறாக்களும் அப்படி பூ மாதிரி அந்த இடத்துல இருந்து அப்படி பறந்து போனாங்க. அப்படி பறந்து போயிட்டு திரும்பி வந்து அந்த மணிக்கூட்டிலேயே உட்காந்தாங்க. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குமா. அதுல ரெண்டு வகையான புறா கூட்டம் இருக்குங்க. ஒரு பக்கம் என்னன்னா வெள்ளை கலர் புறா, இன்னொரு பக்கம் நீல கலர் புறா. இந்த ரெண்டு புறா கூட்டங்களுக்கும் ஆகவே ஆகாது. எப்போ பாரு ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வெள்ளை கலர் புறா இதோட பெருமையா அந்த நீல கலர் புறா கிட்ட பேசும். இந்த நீல கலர் புறா இதோட பெருமையா அந்த வெள்ள புறா கிட்ட பேசும். இப்படியே மாறி மாறி அவங்க பெருமையை பேசி பேசி சண்டை போட்டே ஓஞ்சு போவாங்க. ஒரு நாள் அந்த மணிக்கூண்டு வந்து பழுதாயிருச்சு. இந்த புறாங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த மணிக்குண்டை சரி பண்றதுனால சுத்தி சாரம் கட்டிட்டாங்க. இந்த புறாங்களுக்கு இருக்கிற இடமும் போயிருச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் சரி வேற வழியே இல்லை, இங்க இருந்து நமக்கு சாப்பாடும் கிடைக்காது, அதனால சாப்பாடு தேடி போலான்னு எல்லா புறாவும் முடிவு பண்ணி ஒரே திசையை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. ஓம்போது கூட சும்மா போலங்க. ஏ நீல கலர் புறா, நான் வெள்ளை கலர் புறா. ஏ வெள்ளை கலர் புறா, நான் நீல கலர் புறா. அப்படின்னு சொல்லி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே அங்க போனாங்க. ரொம்ப தூரம் போனனால இவங்களுக்கெல்லாம் ஒரே பசி, என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியல. அப்படியே பறந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தா ஒரு வேடன் தாங்கிட்டு இருக்க தானியங்கள்லாம் காய வச்சுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்தோன்னே இந்த புறாங்களுக்கு ஒரே சந்தோஷம். அந்த வேடன் போனோடனே நம்ம எல்லாரும் அந்த தானியங்களா சாப்பிடலாம், அப்போ கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏ நீல கலர் புறா, ஃபர்ஸ்ட் நாங்க இந்த வெள்ளை கலர் புறா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து சாப்பிடுங்க. ஏ வெள்ளை கலர் புறாங்களா, ஃபர்ஸ்ட் நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுங்க. அப்படின்னு சொல்லி மாறி 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 சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த சண்டையிலையும் போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த வேடன் வந்து பாக்குறான். என்னடா இது, நம்ம காய வச்சிருந்த இந்த தானியங்கள் எல்லாம் காணாமே அப்படின்னு சொல்லி அவன் ஒரே யோசனை. என்னவா இருக்கும், யாரு தேடி இருப்பா, சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் தானியங்கள் எல்லாம் காய வைக்கிறான், காய வச்சுட்டு போயிடறான். மறுநாள் இந்த புறா கூட்டங்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டே வந்து அதை எடுத்து சாப்பிட்டு போயிருது. இந்த வேடனுக்கு ஒரே குழப்பம், மண்டைய பிச்சுக்கா போல இருக்கு. எப்படி இது காணா போகும், இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மறுபடியும் தானியங்கள் எல்லாத்தையும் தரைகள் அப்படியே காய வச்சுட்டு ஒரு ஓரமா இடத்துல ஒளிஞ்சு நின்று எட்டி பார்க்கலாம். யாருதான் சாப்பிடறாங்க அப்படின்னு எட்டி பார்க்கும் போதுதான் அப்படியே புறா கூட்டம் தான் பறந்து வந்து சண்டை போட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஏ நீல கலர் புறா, இந்த வெள்ளை கலர் புறா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுங்க. ஏ வெள்ளை கலர் புறா, இந்த நீல கலர் புறா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி ரெண்டு புறாங்க சேர்ந்து அந்த தானியங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இந்த வேடன் வந்து படு பயங்கர கோபம் வருது. நம்ம தானியங்கள் எல்லாம் சாப்பிடுறது இந்த புறா கூட்டம் தானா, ஏ புறா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போயிட்டு அந்த புறாங்களை பிடிக்கிறதுக்காண்டி வாயெல்லாம் விரிச்சு ஒரு ஒரு பொறியை வந்து அமைக்கிறான். இந்த புறாங்கள் தான் மறுநாளும் சண்டை போட்டுக்கிட்டே வருது. ஏ நீல கலர் புறா, நான் வெள்ளை கலர் புறா, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடணும். ஏ வெள்ளை கலர் புறா, நான் நீல கலர் புறா, நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி போய் அந்த தானியங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போதுதான் அந்த வேடன் வாளியை இறுக்கி பிடிச்சிடறோம். மொத்த புறாவும் மாட்டிக்குச்சு. அந்த புறாவுக்கு என்ன பண்றதும் தெரியல. அப்படி இங்கிட்ட ஒரு புறா பறக்குது, இங்கிட்ட ஒரு புறா பறக்குது, மாறி மாறி பறந்துகிட்டே இருக்காங்க. தவிர்த்து அவங்களால அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கும் முடியல, தப்பிக்கிறதுக்கு வழியும் தெரியல. காரணம் என்ன, அவங்ககிட்ட ஒற்றுமை கிடையாது. பறந்துகிட்டே இருக்க கூட ஏ நீல கலர் புறா, நான் வெள்ள கலர் புறா, ஏ வெள்ள கலர் புறா, நான் நீல கலர் புறான்னு மாறி 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 சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போதுதான் வேடன் கவனிச்சா, ஆஹா இந்த புறாங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் சந்தையில வித்தா
நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, ஏ புறா கூட்டமே உங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் நான் சந்தையில விற்க போறேன், உங்களால என்ன பண்ண முடியும் போ அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் மலையில போட்டு இழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். இந்த புறா கூட்டம் எனக்கு பயம், ஐயோ நம்ம விற்க போறாங்க, யாரு கூப்பாங்க எங்க கூப்பாங்கன்னே தெரியாதுன்னு சொல்லி பயந்துகிட்டு இந்த வேடம் கிட்ட இருந்து தப்பிக்கணுமேனு சொல்லி எல்லா புறா கூட்டமும் மேல நோக்கி, எல்லா புறா கூட்டமும் மேல நோக்கி சிறகடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மொத்த புறாவும் வேகமா சிறகடிக்கிறாங்க. ஒரே பக்கமா பார்த்து வேகமா சிறகடிச்சனால அந்த வலையில இருந்து தப்பிச்சிட்டாங்க. இந்த வேடனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது அத்தனை புறாவும் நம்ம கீழ இருந்து தப்பிச்சு போயிடுச்சுன்னு அது பின்னாடியே ஓடுறான். அப்ப கூட இந்த புறாங்களுக்கு அறிவே இல்லைங்க. என்ன பண்ணுச்சு தெரியுமா, அப்ப கூட அது சண்டைகளை நிறுத்தவே இல்லை, மாறி மாறி திரும்பி பேச ஆரம்பிச்சிருச்சு. வெள்ள கலர் புறா, நான் நீல கலர் புறா, ஏன் நீல கலர் புறா, நான் வெள்ள கலர் புறான்னு மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்குங்க. பறந்துகிட்டே இருப்ப கூட, ஏய் நீல கலர் புறா பாத்தியா, இந்த வெள்ள கலர் புறா இருந்தனாலதான் நீங்க எல்லாம் தப்பிச்சீங்க, ஏ வெள்ள கலர் புறா இந்த நீல கலர் புறா இருந்ததுனாலதான் நீங்க தப்பிச்சீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருந்தனால எதிர்த்தாப்புல இருந்த மரத்தை மறந்துட்டாங்க. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே போய் அந்த மரத்துல போய் வள மாட்டிக்கிச்சு. பாதி புறா தப்பிச்சு போக ஒரு ஆறு புறா மாட்டிக்கிச்சு. அந்த ஆறு புறாவும் பயத்திலே சண்டை போட்டே இருக்கு, ஏய் நீல கலர் புறா நான் வெள்ள கலர் புறா, ஏ வெள்ள கலர் புறா நான் நீல கலர் புறா, ஐயோ எப்படியா தப்பிச்சு போனமே அப்படின்னு சொல்லி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த வேடனுக்கு வந்து அப்போதான் அவனுக்கு புரியுது, அப்போது ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நம்ம அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதை பிடிச்சிட்டான். பிடிச்சோடனே அந்த புறாங்கள் கிட்ட ஒரு சவால் சொல்றான், ஏ புறாங்களே நான் ஒண்ணு வந்து உங்க சந்தையிலதான் ஒண்ணு விற்க மாட்டேன், டெய்லி உங்கள இருந்து ஒரு ஒரு புறாவா எடுத்து நான் சூப்பு வச்சு குடிக்க பாருங்க, எல்லாம் என் கூட என் வீட்டுக்கு வாங்க, உங்க எல்லாத்தையும் கூண்டுல அடைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா புறாங்களையும் கூண்டுல அடைச்சு வச்சுட்டான். இந்த புறாங்களுக்கு ஒரே பயம், ஐயோ என்ன பண்றது தெரியலையே, எப்படி இருந்து தப்பிக்க போறது தெரியலையே அப்படி முடிச்சுட்டு போக கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு, ஏ நீல கலர் புறா நான் வெள்ள கலர் புறா, ஏ வெள்ள கலர் புறா நான் நீல கலர் புறா, ஏ நீல கலர் புறா நான் வெள்ள கலர் புறா, ஏ வெள்ள கலர் புறா நான் நீல கலர் புறான்னு மாறி 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 சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போதான் ஒரு புறா வந்து எல்லா புறாவையும் தலை அடிச்சு, சும்மா இருங்கடா சும்மா இருங்கடா, நம்ம எல்லாத்தையும் அந்த வேட சூப் வச்சு குடிக்க போறான்னு சொல்றான், இதுல தப்பிக்கிறதுக்கு வழி வேணாம் உங்களுக்கு அறிவு இல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருச்சான். அப்பதான் எல்லா புறாங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு, இங்க பாருங்க நம்ம இப்போ ஒரு திட்டம் தீட்டி நாளைக்கு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடணும், சரியா என்ன திட்டம் போடலாம், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அதை சொல்றேன் கேளுங்க, எல்லாரும் இங்க கிட்ட வாங்க, இங்க பாரு நீல கலர் புறா நீங்க ரெண்டு புறாவும் இறந்த மாதிரி நடிக்கணும், ஏ வெள்ள கலர் புறா நீங்க ரெண்டு புறாவும் கத்திக்கிட்டே இருக்கணும், நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஓரமா பயந்த மாதிரி உட்காந்துருப்போம் சுங்கி போய், அந்த வேடன் வந்து கதவை திறந்து இவனை இறந்து போன மாதிரி இருக்கிற புறாவை எடுத்து பார்ப்பான், அந்த சமயத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்க மூஞ்சில இறக அடிச்சுட்டு அங்கிருந்து பறந்து போயிடணும், சரியா பண்ணிடலாமா, ஓகே இவங்க திட்டம் போட்டுட்டாங்க. மறுநாள் ஆகுது, மறுநாள் அந்த வேடன் கரெக்டா நடந்து வரான், வந்து இந்த பூண்டை திறந்து பார்த்தா அட என்ன ரெண்டு புறா கீழே விழுந்து கிடக்கு அப்படின்னு சொல்லி அந்த கூண்டை திறந்துட்டு அந்த கீழே விழுந்து ரெண்டு புறாவை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னாச்சு இதுகளுக்கு, ஏன் அந்த புறா கத்திக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா எல்லா புறாவும் சல 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 மூஞ்சில அடிச்சிருச்சு. இந்த வேடனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எல்லா புறாவும் தப்பிச்சு போயிருச்சு. அப்பதான் அந்த புறாங்களுக்கே புரியுது, நம்ம தான் ஒன்னா இருந்தா எந்த விஷயத்துல இருந்தனாலும் நம்மளாம் காப்பாத்திக்க முடியும், நம்மளாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அதுதான் இந்த கதை.